ஆச்சாரத்தில் சாமானிய தர்மங்கள். வெளி தூய்மையான சௌச்சத்தையே ஆச்சாரம் என்பது முக்கியமாக கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. மடி விழுப்புதான் ஆச்சாரத்தில் முக்கியமாய் இருக்கிறது என்பதால் சௌச்சம் இதில் பிரதானம் என்பது வாஸ்தவம்தான். இந்த சௌச்சம் ஐந்து சாமானிய தர்மங்களில் நாலாவதாக வருகிறது. எல்லா ஜாதியாருக்கும் சகல ஜனங்களுக்குமான பொது அறங்களை மனுஸ்மிருதி சாமானிய தர்மங்கள் என்ற ஐந்தாக சொல்லி, இவற்றில் முதலில் அஹிம்சை, அப்புறம் சத்தியம், மூன்றாவதாக அஸ்தேயம், திருடாமல் இருப்பது, அதாவது பொருள் ஆசை பிடித்து அலையாமல் இருப்பது என்பவற்றையும், அப்புறம் சௌச்சம் என்கிற தூய்மையையும் சொல்லிவிட்டு, ஐந்தாவதாக இந்திரிய நிக்ரஹத்தை, புலனடக்கத்தை விதித்திருக்கிறது. ஆச்சாரம் என்பது பெரும்பாலும் இதில் சௌச்சத்தின் கீழ் வருவதாகவே தோன்றினாலும், சாஸ்திரங்களை ஆராய்ந்து ஆலோசித்து பார்த்தால் ஐந்து தர்மங்களையுமே ஆச்சாரம் என்பது தழுவுகிறது என்று தெரியும். எப்படி என்று பார்க்கலாம். ஆகார சுத்தியை பற்றி ஆச்சாரத்தில் சொல்கிற போது மாம்ச போஜனம் கூடாது என்கிறது. இதனால் சாமானிய தர்மங்களில் முதலாவதான அஹிம்சையை ஆச்சாரமும் சொல்வதாக ஆகிறது. சத்யான் நாஸ்தி பரோதர்மக என்று தர்மங்களின் உச்சியில் சத்தியத்தை வைத்திருப்பதால் சத்தியமும் ஆச்சாரமாய் விடுகிறது. ஆச்சாரத்திலேயே சத்தியமும் இருக்கிறது என்பதற்கு இன்னொன்றும் சொல்கிறேன். ராஜ தண்டனைக்கு ஆளாகி ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் அவன் தோஷி ஆகிவிடுகிறான், தோஷமுள்ளவனாகிவிடுகிறான். பிராயச்சித்தம் பண்ணி கொண்டால் ஒழிய அவனை சமூக பிரஷ்டம் செய்துவிட வேண்டும் என்பது ஒரு ஆச்சார விதி. தர்மராஜ்யம் நடந்து வரும் காலத்தில் சாஸ்திர காலங்களில் அப்படித்தான் நடந்து வந்தது. வாஸ்தவமாகவே குற்றம் பண்ணினவன்தான் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போவான். குற்றம் ரெண்டு தினசு, சிவில் கிரிமினல் என்று. சிவில் வியாஜியங்கள் என்பவை அநேகமாக ஏமாற்று, மோசடி முதலானவற்றை சேர்ந்தவைதான். அதாவது அசத்தியத்துக்காகத்தான் சிவில் வியாஜங்களின் பேரில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போவது. இதனாலேயே ஒருத்தன் ஆச்சார சாஸ்திரப்படி ஜெயிலுக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் சாமானிய தர்மங்களில் இன்னொன்றான சத்தியத்தை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அநேகமாக இப்படி அசத்தியமாக ஏமாற்று பண்ணுவது இன்னொருத்தனுடைய சொத்தை ஏப்பம் விடுவதற்காகத்தான் இருக்கும். வாங்கின கடனை திருப்பி தராமல் இருப்பது, பொய் பத்திரம் எழுதி இன்னொருத்தன் பணத்துக்கு பாத்தியதை கொண்டாடுவது, குத்தகை பணம் கட்டாமல் இருப்பது ஆகிய இதெல்லாம் சாமானிய தர்மங்களில் மூன்றாவதாய் இருக்கிற அஸ்தேயத்தின் கீழ் வந்துவிடுகின்றன. கிரிமினல் கேஸ்கள் அடிதடி பண்ணி கொலை கொள்ளை பண்ணுவதற்காக ஜெயில் தண்டனை கொடுக்கின்றன. அடிதடி கொலை கூடாது என்பதால் அஹிம்சையையும் ஆச்சாரத்தில் இம்ப்ளைடாக, உட்கிடையாக கொண்டு வந்தாகிவிடுகிறது. கொள்ளை திருட்டு எல்லாம் தான் ஸ்தேயம். இவற்றை செய்யாதிருப்பது அஸ்தேயம். பெண்களை மானபங்கப்படுத்துவது, வியபச்சாரம் முதலானவையும் சிவிலாகவோ கிரிமினலாகவோ குற்றங்களில் வருவதால் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்ற ஆச்சார விதியே ஐந்தாவது சாமானிய தர்மமான இந்திரிய நிக்ரஹத்தையும் வலியுறுத்துவதாக ஆகிவிடுகிறது. இதுவும் தவிர இந்திரிய ஒழுக்கம் கெட்டவர் எந்த சாஸ்திர கர்மாவுக்குமே அனர்ஹர், தகுதி இல்லாதவர் என்று வியக்தமாகவே அவர்களை ஆச்சார முறையானது ஒதுக்கி வைத்திருக்கிறது. இதே மாதிரி சௌச்ச விதிகளோடு கூடவே சத்தியம், தயை, தியாகம், லோப குணம் இல்லாமை, அஹிம்சை முதலானவற்றையும் நேரடியாகவே ஆச்சார நூல்கள் சிறப்பித்து பேசுகிற இடங்கள் உண்டு. இன்னும் அநேக இடங்களில் இன்ன ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காதவன் வாக்கு பிரமாணம் தவறினால் என்ன பாபமோ, ஆயிரம் பொய் சொன்னால் என்ன பாபமோ, ஜீவ ஹிம்சை பண்ணினால் என்ன பாபமோ, ஸ்வர்ணஸ்தேயம் பொன்னை திருடுவது பண்ணினால் என்ன பாபமோ, பரதார கமனம் பண்ணினால் என்ன பாபமோ, அப்படிப்பட்ட பாபத்தை அனுபவிப்பான் என்று சொல்லியிருக்கும். இங்கே சொன்ன பாப லிஸ்டை பார்த்தால் சௌச்சத்தின் கீழ் வருவதாகவே பெரும்பாலும் தோன்றுகிற ஆச்சாரமானது அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், இந்திரிய நிக்ரஹம் ஆகிய மற்ற நாலு சாமானிய தர்மங்களையும் அவலம்பித்து விடுகிறது, நிலைநாட்டி விடுகிறது என்பது தெரிகிறது.
வித்யாபியாசம் செய்கிறவனுக்கு அந்த காலம் பூராவும் பிரம்மச்சரியத்தை விதித்து அந்த ஆசிரமத்துக்கே பிரம்மச்சரிய ஆசிரமம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறது. அப்புறம் கல்யாணமான பின்னால் இன்னின்ன நாளில்தான் தம்பதிகள் சங்கமனம் செய்யலாம், பித்ருதிமனம் விரத காலம் போன்றவற்றில் கூடாது என்றெல்லாம் ஆச்சார நூல்கள் விதிப்பதால் இந்திரிய நிகிரக விஷயத்தில் அவை ஸ்பெஷல் எம்பசிஸ், தனியான அழுத்தம் கொடுப்பது தெரியும். முடிவிலே இந்த ஆச்சாரம் எல்லாமே சித்த சுத்தியைத்தான் லட்சியமாக கொண்டவை. சித்தமலம் நீங்க வழி இந்திரியங்களை அழுக்கு எடுத்து ஒழுக்கத்தில் கொண்டு வருவதன்றி வேறில்லை. தன் இஷ்டப்படி திரிகிற இந்திரியங்களை ஒரு நெறியில் அடக்கி கொண்டு வரவே ஆச்சாரம் என்பதால் இந்திரிய நிகிரகமும் அதுவும் ஒன்றேதான். இப்படியாக எல்லா தர்மங்களும் ஆச்சாரத்துக்குள் வந்துவிடுகின்றன. தெய்வத்தின் குரல் முதல் பகுதியில் சாமானிய தர்மங்கள் அனைவருக்கும் பொதுவானவை என்ற உரை பார்க்க